வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பதிவில் அன்னை பராசக்தி மாரியம்மா பார்வதி என்று அழைக்கப்படும் இந்த அம்மனுக்கு அமைக்கப்பட்டிருக்கும் 51 சக்தி பீடங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதில் முதல் சக்தி பீடமான கொல்லூர் மூகாம்பியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி 51 சக்தி பீடங்கள் உருவாக காரணம் என்ன அப்படின்றதையும் நாம் பார்க்கலாம். தன்னுடைய கடுமையான தவத்தின்பால் சிவபெருமானிடமிருந்து பல சிறப்புமிக்க வரங்களை கேட்டு பெற்றவனும், பார்வதி தேவியே தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்றும், பருவமெய்த பின்பு சிவபெருமானையே மணக்க வேண்டும் என்று பல சிறப்புமிக்க வரங்களை கேட்டு பெற்ற அசுரகுலத்து அரசன் கொடுங்கோலன் தச்சன் தான் உயர காரணமாக இருந்த சிவபெருமானையே அவமதிக்க துணிந்தான். இதனால் மனமுடைந்த பார்வதி தேவியோ தன் தகப்பனுக்கு பாடம் புகட்டவும் தன் கணவனுக்கு சேர வேண்டிய மரியாதையை கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சிவபெருமானிடம் பார்வதி தேவி தன் தகப்பனை பார்க்கச் செல்ல அனுமதி கேட்டாள். சிவபெருமானோ, தேவி, 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு ஆகியோர் சொல்லியும் கேட்காத உன் தகப்பன் உன் பேச்சையா கேட்கப் போகிறான். அதனால் தயவு செய்து நீ போக வேண்டாம். இதையும் மீறி நீ அங்கு போகும் பட்சத்தில் உனக்கு அவமானமே மிஞ்சும் அப்படின்னு சிவபெருமான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்காத பார்வதி தேவி தன் தகப்பனை பார்க்க புறப்பட்டு போறாங்க. அங்கு போன பார்வதி தேவிக்கோ தச்சனால் அவமானமே நேர்ந்தது. நீ எனக்கு மகளும் அல்ல, உன் கணவன் எனக்கு மருமகனும் அல்ல அப்படின்னு அவமரியாதை செய்து திருப்பி அனுப்புறாரு. இதனால பார்வதி தேவியோ வெகுண்டெழுந்து தன் தகப்பன் தச்சனின் யாகத்துக்கு சாபத்தை கொடுத்து விட்டு தன் கணவனை பார்க்க புறப்பட்டு போறாங்க. அங்க சிவபெருமானும் பார்வதி தேவியை தன் பேச்சை மீறி சென்ற காரணத்தினால பார்வதி தேவியை ஏற்க மறுக்கிறாரு. இதனால சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்படவே, தான் இன்றி உங்களால் தனியாக இயங்க முடியாது அப்படின்னு சொல்லும் அளவுக்கு ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் கடுமையாக தொடரும் அந்த சமயத்தில் சிவபெருமான் ஆத்திரத்தின் உத்திக்கு சென்றவர் தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து பார்வதி தேவியை எரிக்கிறாரு. எரிந்த தன் மனைவியின் உடலை கையில் எடுத்துக்கொண்டு மிக ஆக்ரோஷமாக சிவதாண்டவத்தை ஆடத் தொடங்குகிறாரு. இவர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆட்டம் பல வருடங்களாக தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருக்கிறாரு. குறிப்பாக மனிதர்களுக்கு 365 நாட்கள் கொண்ட ஒரு வருடம், தேவர்களுக்கு 1 நாள் அப்படின்னு கணக்கு. அந்த கணக்கின்படி பார்த்தா ஈசன் பல வருடங்களாக தொடர்ந்து ஆடிக்கொண்டிருக்கும் அந்த காரணத்தினால சூரியனுக்கோ காற்றுக்கோ நிலவுக்கோ எந்த ஒரு பணியுமே செய்ய முடியாமல் தடுமாறி கொண்டு இருக்காங்க. இதனால் நடக்க வேண்டிய பல நற்காரியங்கள்லாம் தொடர்ந்து நடைபெற முடியாமல் தடைபட்டு கொண்டிருக்கும் இந்த காரணத்தினால தேவர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து விஷ்ணு கிட்ட போய் முறையிடுறாங்க. விஷ்ணுவும் சிவனுடைய சிவதாண்டவத்தை தடுத்து நிறுத்தி அவருடைய ஆக்ரோஷத்தை தடுத்து நிறுத்தும் பொருட்டு தன்னுடைய சக்கராயுதத்தை ஏவி சிவபெருமானின் கையில் இருந்த பார்வதி தேவியின் உடலை பல 100 துண்டுகளாக சிதைத்து பூமியில் பல இடங்களை சிதற விடுறாரு. அப்படி சிதறிவிட்ட அந்த உடற்பாகங்கள் விழுந்த முதல் தளம் கொல்லூர் மூகாம்பிகை ஆகும். இந்த கொல்லூர் மூகாம்பிகை தலம் கர்நாடக மாநிலத்திற்கும் கேரள மாநிலத்திற்கும் இடையில் அமைந்துள்ள இந்த ஆலயம் எப்படி உருவாச்சு அப்படின்றத நாம் பார்க்கலாம். மதுரையம்பதியை சிறப்பாக ஆட்சி புரிந்த பாண்டிய மன்னன் அவையில் தவறாக நீதி உரைக்கப்பட்டு உயிரிழந்த கோவலனின் மனைவியின் சாபத்தால் மதுரை எரிந்த சம்பவம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். அதன் பிறகு கண்ணகி கடுமையான தவத்தை மேற்கொள்கிறாங்க. அன்ன ஆகாரம் இல்லாமல் தொடர்ந்து 12 நாட்களுக்கும் மேலாக கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கும் கண்ணகிய வானிலிருந்து ஒரு தேரின் மூலம் கோவலன் வந்து அழைத்து சென்றதாக அந்த பகுதியில் வசிக்கும் மலைவாசிகள் மன்னர் இடத்திலே சென்று அறிவிக்கிறாங்க. கோவலன் இறந்த பிறகு பாண்டிய மன்னன் தவறாக நீதி உரைத்த அதிர்ச்சியில் அவனும் இறந்து போக, அவனது மனைவியும் தொடர்ந்து இறந்த காரணத்தினால இவர்களை தொடர்ந்து பாண்டிய மன்னனின் மகன் புதியதாக மன்னனாக பொறுப்பேற்கிறாரு. பொறுப்பேற்ற பாண்டிய மன்னனோ நாட்டில் உள்ள அனைத்து பொற்கொள்ளர்களையும் சிறையில் பிடித்து அடைத்திடுறான். நகரம் எரிய காரணமாக இருந்த பொற்கொள்ளர்கள் அனைவரையும் சிறையில் அடைத்த பிறகு பொன் வேலை செய்யும் தொழில் முழுமையாக தடைபட்டு போகவே
மிகப்பெரிய அளவில் நாட்டில் பஞ்சம் தலைவிரித்து ஆடத் தொடங்குது. கண்ணகியை சமாதானப்படுத்தும் பொருட்டு அவளுக்கு பரோபகாரம் செய்யலாம் அப்படின்னு நினைச்ச பாண்டிய மன்னனின் மகன் கண்ணகியை கோவலன் அழைத்து சென்ற விபரம் அறிந்து கண்ணகிக்கு கோயில் கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறான். அதற்கு வேண்டிய நிதி உதவியும் பொருளாதாரத்தையும் தேட வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகும் சூழ்நிலையில அண்டை நாடான சேரன் செங்குட்டுவன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் எல்லை பகுதியில் பகவதி அம்மனாக வீற்றிருக்கும் கண்ணகிக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஆலயம் எழுப்பி சிறப்பான முறையில் வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கும் சேரன் செங்குட்டுவன் எல்லை பகுதியில் மாதம் மும்மாறி பெய்து அந்நாடு செல்வ செழிப்புடன் சிறந்து விளங்கும் காரணத்தை கேள்விப்பட்ட பாண்டிய மன்னனோ அங்கே குடிகொண்டிருக்கும் பகவதி அம்மனை நம் நாட்டிற்குள் வரவழைத்தால் என்ன என்று தனது மந்திரிமார்களோடு ஆலோசனை நடத்தினான். அந்த பகவதி அம்மனை எவ்வாறு நம் நாட்டிற்கு கொண்டு வருவது அப்படி என்ற ஆலோசனையில் ஈடுபட்ட பொழுது மந்திரத்தின் மூலம் ஆவாகனம் செய்து கும்பத்தில் அடைத்து நம் நாட்டிலேயே வைத்து கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டு அதன்படி மந்திரத்தின் மூலம் ஆவாகனம் செய்து அந்த பகவதி அம்மனை சேரன் செங்குட்டுவன் எல்லையிலிருந்து கும்பத்தில் அடைத்து தனது நாட்டு எல்லை பகுதியில் வைத்து கொண்டான் பாண்டிய மன்னனின் மகன். இவ்வாறு வைத்து கொண்ட கலசத்திற்கு பலத்த பாதுகாப்பு அளிப்பதற்காக அந்த கலசத்தை போன்று ஏழு கலசங்களை செய்து ஒன்றாக அமைத்து மிக பெரிய அறையில் வைத்து பூட்டி வைத்து கோமலவல்லி என்ற பெண்ணை அதற்கு காவலாளியாக அமர்த்தி வைத்தான். இப்போ சேரன் செங்குட்டுவன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் எல்லை பகுதியில் பஞ்சமும் வறட்சியும் ஏற்படத் தொடங்குது. இந்த நிலைமை ஏற்பட என்ன காரணம் அப்படின்னு மந்திரிமார்களோடு ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் மனித கடவுள் ஆதிசங்கரர் சேரன் அரண்மனையில் வருகை புரிகிறாரு. இதனால் மகிழ்ச்சி அடைந்த மன்னனும் மந்திரிமார்களும் ஆதிசங்கரருக்கு சிறப்பான முறையில் வரவேற்புகள் பல கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் தங்கள் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை எடுத்து சொல்லி பஞ்சத்தையும் பசியையும் போக்குவதற்கு ஏதேனும் வழிமுறைகளையும் ஏற்படுத்தி கொடுக்குமாறு கெஞ்சி நிற்கிறாங்க. இதை கேட்ட ஆதிசங்கரரோ தன் ஞான திருஷ்டி பகவதி அம்மன் சேரநாட்டில் இல்லை என்றும் அவள் தற்பொழுது மதுரையம்பதியில் எழுந்தருளி கொண்டு இருக்கின்றாள் என்ற விஷயத்தையும் தெரிந்து கொண்டு ஆதிசங்கரர் பாண்டிய மன்னனிடம் அறிவிக்காமலேயே பாண்டிய மன்னன் அரண்மனைக்கு வருகை புரிகிறாரு. இதனால் மகிழ்ச்சியடைந்த மன்னன் ஆதிசங்கரருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் வந்துவிட்டீர்கள். நீங்கள் முன்னமையே என்னிடம் கூறியிருந்தால் உங்களுக்கு சகலவிதமான மரியாதைகளையும் கொடுத்து சிறப்பான வரவேற்புகளுக்கு ஏற்பாடு செய்திருப்பேனே அப்படின்னு மன்னன் கேட்குறான். பிறகு ஆதிசங்கரருக்கு உரிய உபசாரங்கள் செய்து அவர் தங்குவதற்கு ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்கிறாரு. அன்றைய இரவு ஆதிசங்கரர் கும்பத்தில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள அம்மன் இருக்கும் அறைக்குள் போய் அம்மனிடம் பேசி கொண்டிருக்கின்றார். அம்மா, நீங்கள் இதுவரைக்கும் இருந்த சேரநாட்டில் தற்பொழுது நீங்கள் இல்லாத காரணத்தால் அங்கே பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்படி நீங்கள் இப்படி இங்கே வந்து தங்கி இருப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அம்மனோ, என்னை யார் அன்போடு அழைத்தாலும் நான் அங்கே செல்வேன் அப்படின்னு சொன்ன பகவதி அம்மனிடம் ஆதிசங்கரர் அப்போ நான் அன்போடு அழைக்கின்றேன், என்னுடன் வருவீர்களா அப்படின்னு கேட்கிறாரு. இதற்கு சற்றும் தயங்காமல் நான் உன்னுடன் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் ஏழு கதவுகளுக்கு அப்பால் நின்று காவல் காத்து கொண்டிருந்த கோமலவல்லிக்கு அறையின் உள்ளே யாரோ பேசிக் கொண்டிருக்கும் சத்தத்தை கேட்டு துவாரத்தின் வழியாக பார்க்கும் பொழுது ஆச்சரியத்தில் வாயடைத்து போய் நிற்கின்றாள். ஏழு கும்பங்கள் அடங்கிய அறையின் பூட்டுகளின் சாவி நம் கையில் இருக்கும் பொழுது உள்ளே சென்று பேசிக் கொண்டிருக்கும் இவர் யார்? இவர் சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது. இவர் பெரிய மகானாக இருக்க வேண்டும் என்று நினைத்த கோமலவல்லி தாயாரோ வெளியே வந்தால் இவரை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தவள். ஆதிசங்கரர் அறைக்கு வெளியே வந்தவுடன் ஆதிசங்கரின் இரு கால்களை கெட்டியாக பிடித்து கொண்டு, பகவானே, இவ்வளவு நாள் காவல் காத்து கொண்டிருக்கும் நான் இந்த பகவதி அம்மனை ஒருமுறையாவது நேரில் பார்த்துவிட முடியாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் வேளையில்
உங்களால் எப்படி பகவதி அம்மனை நேரில் பார்க்க முடிந்தது? நானும் பார்க்க வேண்டும், எனக்கும் அவள் திருமுகத்தை கொஞ்சம் காட்டுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு சிரித்த ஆதிசங்கரரோ, அம்மா, பகவதி அம்மனோ எனக்கே காட்சி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு நேரில் காட்சி கொடுக்க மாட்டேன், நான் முன்னாடி போய் கொண்டிருப்பேன். உனக்கு ஒரு கொலுசு சத்தம் மட்டும்தான் கேட்கும், அந்த கொலுசு சத்தத்தை கேட்டு நீ பின்தொடர்ந்து வரணும். அப்படி நீ வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ ஏதாவது ஒரு இடர்பாட்டினாலோ அல்லது நின்றாலோ அல்லது திரும்பி பார்த்தாலோ நான் கண்டிப்பாக அதே இடத்தில் அமர்ந்து விடுவேன், மீண்டும் திரும்பி வரமாட்டேன் அப்படின்ற ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்காங்க. அதனால் நான் அம்மனை தொடர்ந்து போகும் அந்த சமயத்தில் நீ என்னை பின்தொடர்ந்து வா. எந்த இடத்தில் அம்மன் காட்சி கொடுக்கிறாங்களோ அதே இடத்துல அவளோட அருமையான அம்சத்தை கண்டு இரண்டு பேருமே கண்டு களிக்கலாம் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்கிறாரு. இந்த உடன்படிக்கையின்படி அம்மன் முன்னே போக ஆதிசங்கரர் அம்மனை பின்தொடர்ந்து வர ஆதிசங்கரரை தொடர்ந்து கோமலவல்லியும் போய்கொண்டிருக்காங்க. அப்படி போய்கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் ஆதிசங்கரர் அம்மனை தொடர்ந்து வெகு தூரம் நடந்து போய் கொண்டிருந்தாலும் எந்தவித களைப்போ சளிப்போ ஏற்படலை. ஏன்னா அவர் அனைத்தும் உணர்ந்த ஒரு பெரிய மகான். ஆனால் கோமலவல்லி தாயாரோ சாதாரண மனித பிறவி, அவங்களால நீண்ட தூரம் நடந்து போக முடியாத அந்த சூழ்நிலையில் ஒரு கல் இடறி கீழே விழும் அந்த சமயத்தில் அவங்க வழி பொறுக்க முடியாமல் அம்மானு அலறிக்கொண்டு துடிக்கும் அந்த சமயத்தில் ஆதிசங்கரர் உணர்ச்சி வசப்பட்டு பதட்டத்தில் திரும்பி பார்க்குறாரு. ஆனால் கோமலவல்லி அம்மனோ அம்மனின் மடியில் அமர்ந்து கொள்கிறாங்க. இந்த காட்சியை கண்டு பூரித்து போன ஆதிசங்கரரோ, அம்மா, கோமலவல்லியை நீங்கள் தாங்கி பிடிச்சிட்டீங்க, அதனால் வாங்க மீண்டும் போகலாம் அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்ட அம்மனோ, நான் உனக்கு விதித்த நிபந்தனையின்படி நீ எங்கே திரும்பி பார்க்கிறாயோ அதே இடத்தில் அமர்ந்து விடுவேன் என்று சொன்னதன்படி இந்த இடத்தில் நான் அமர்ந்து விட்டேன், இதற்கு மேல் நான் எங்கும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி அமைந்த அந்த தலம்தான் கொல்லூர் மூகாம்பிகை என்று அமையப்பட்ட அந்த சிறப்புமிக்க தலமாகும். இப்படி புராண வரலாற்றோடு தொடர்பு படுத்தி கூறும் இந்த கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்திற்கு மற்றொரு உண்மை சம்பவத்தையும் தொடர்பு படுத்தி சொல்கிறாங்க. நமது அண்டை மாநிலமான கேரளாவில் மாந்திரிகம் தாந்திரிகத்திற்கு ஆட்பட்ட மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருந்ததை கண்ட ஆதிசங்கரர் நம் மாநில மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் இந்த மக்களுக்கு நல்லதொரு வழியை காட்ட சாந்த சொருபியான ஒரு தெய்வம் வேண்டும் அப்படின்னு நினைச்சவர் தற்போது அமைந்திருக்கும் கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்திற்கு அருகில் அமைந்துள்ள உடச்சாத்திரி என்னும் மலைக்கு மேலே கோயிலிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் உயரத்தில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்பொழுது பகவதி அம்மனை அவர் நேரில் தரிசனம் கண்டு அவர் பகவதி அம்மனை தம் மாநில மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டி தங்கள் ஊருக்கு அந்த அம்மனை வர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மனும், கண்டிப்பாக நான் வருவேன், ஆனால் நீ போய்கொண்டிருக்கும் பொழுது உன் பின்னாலேயே நான் வருவேன், நீ என்னை எப்பொழுது திரும்பி பார்க்கிறாயோ அல்லது ஏதாவது ஒரு இடர்பாட்டினால் என்னை திரும்பி பார்க்கும் சமயத்தில் அதே இடத்துல நான் அமர்ந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிசங்கரர் அதை கேட்டு நான் திரும்பி பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்மன் பின்னாலேயே வந்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அம்மனை அழைத்து கொண்டு முன்னே போகிறாரு. பின்னே வந்து கொண்டிருக்கும் அம்மனின் கால் சலங்கை சத்தம் நிற்கவே சந்தேகத்தோடு ஆதிசங்கரர் திரும்பி பார்க்கவே அதே இடத்தில் அமர்ந்து விட்டதாகவும் இந்த உண்மை சம்பவம் கூறுகின்றது. ஆனால் ஆதிசங்கரர் விடுவாரா? அம்மனிடம், அம்மா, என்னுடன் நீங்கள் வருவதாக சொல்லி இப்படி பாதி வழியிலேயே நின்று விட்டீர்களே அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு பகவதி அம்மனும், மகனே, உன் விருப்பப்படி உன் ஊர் எல்லையான சோட்டானைக்கரையில் அமைந்துள்ள பகவதி அம்மன் ஆலயத்தில் தினமும் காலை வேளையில் 5 மணி பூஜை நெய்வேத்தியத்தை அங்கு முதல் வேளையாக ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு நான் இங்கே வந்து அருள் பாலிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரருடைய விருப்பத்தையும் பூர்த்தி பண்ணுறாங்க. எப்படி இருந்தாலும் பகவதி அம்மன் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும்
இடைப்பட்ட பகுதியில் அமைந்து இரு மாநில மக்களுக்கும் அருள்பாலிப்பதோடு தமிழ்நாட்டு மக்களுக்கும் அருள்பாலிக்கும் அன்னையின் தரிசனத்தை நேரில் கண்டு நாமும் வளம் பெறுவோம். இச்சிறப்புமிக்க இத்தலத்திற்கு கொல்லூர் மூகாம்பிகை என்ற பெயர் வர என்ன காரணம் அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சிக்கலாம். மகாபாரத காலத்தில் அர்ஜுன பெருமான் துரியோதனனை எதிர்த்து வெற்றி கொள்வதற்காக சிவபெருமானிடமிருந்து பாசுபாத அஸ்திரத்தை பெறுவதற்காக கடுமையான தவத்தை மேற்கொள்கிறாரு. சிவனை நோக்கி இவர் மேற்கொண்ட கடுமையான தவம் ஒற்றைக்காலை மடக்கி ஒற்றைக்காலில் நின்றும் காற்றையே உணவாக உண்டும் கடுமையான இவர் மேற்கொண்ட இந்த தவம் ஒரு நாள் இரு நாளோ அல்ல, ஒரு மாதமோ இரு மாதமும் அல்ல, 5 வருடங்களாக தொடர்ந்து கடுமையாக இவர் மேற்கொண்ட தவத்தை நினைத்தும் சிவபெருமான் மனமிறங்காத இந்த சூழ்நிலையில் பார்வதி தாயார் சிவபெருமானிடம் தங்கள் பிள்ளை ஒருவன் பூலோகத்தில் உங்களை நினைத்து கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கின்றான், இப்பொழுதாவது நீங்கள் மனமிறங்கி அவன் கேட்கும் வரத்தை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் சிவபெருமானும் மனமகிழ்ந்து அம்மா பார்வதி அதற்கான நேரமும் வந்துவிட்டது அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொன்ன பரமசிவன் தன் மனைவி பார்வதி மற்றும் மகன் முருகப்பெருமானோடு அர்ஜுன பெருமானை பார்க்க போகிறாங்க. சிவபெருமானை நோக்கி கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கும் அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பாசுபாத அஸ்திரத்தை பெற்றுவிட்டால் நம்மால் வெல்ல முடியாது அப்படின்னு நினைச்ச துரியோதனனோ தவ நிலையில் இருக்கும் பொழுதே அர்ஜுனனை அழித்துவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கிற துரியோதனன் மூகாசூரன் என்ற கொடிய அரக்கனை அனுப்பி அர்ஜுனனை அழிக்க ஏவி விடுறான். அந்த சமயத்தில் தான் சிவபெருமான் வேடுவராகவும் பார்வதி வேடுவச்சியாகவும் முருகப்பெருமான் வீரபத்திரனாகவும் வந்து தன் தாயாருக்கு உதவி செய்கிறாங்க. பார்வதி தேவியார் அந்த மூகாசூரனை எதிர்த்து கொன்று அழித்து அர்ஜுன பெருமானுக்கு உதவி செய்ததோடு சிவபெருமானும் அர்ஜுனனுக்கு பாசுபாத அஸ்திரத்தை வழங்கி அனைவரும் ஆசீர்வாதம் வழங்குறாங்க. இப்படி மூகாசுரனை அழித்ததனால் தாயாருக்கு மூகாம்பிகை என்ற பெயர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, பார்வதி தாயார் சரஸ்வதி லட்சுமி மற்றும் உமையவள் அம்சத்தை ஒருங்கே அமைச்ச பெற்றதனால பார்வதி தாயாருக்கு மூகாம்பிகை என்ற பெயரும் நிலை பெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மன் இருந்தா சிவபெருமான் இல்லாமல் இருப்பாரா அதையும் பார்ப்போம். இந்த குடச்சாத்திரி மலையிலிருந்து 64 கிளை நதிகள் உருவாகி சௌபர்ணிகா என்ற நதி உருவாகுது. இந்த சௌபர்ணிகா நதிக்கரை ஓரத்தில் கோல மகரிஷி என்ற ஒரு பெரிய மகான் ஒருவர் தவம் ஏற்றி கொண்டிருக்காரு. சிவனை நினைத்து இவர் தவத்தை மேற்கொள்ளும் அதே சமயத்தில் இந்த நதிக்கரையை ஒட்டியுள்ள அடர்ந்த வனப்பகுதியில் கம்காசூரன் என்ற கொடிய அரக்கன் ஒருவனும் சிவனை நினைத்து தவத்தை மேற்கொள்கிறான். கோல மகரிஷியின் தவத்திற்கு மெச்சிய சிவபெருமான் அவருக்கு வரம் அளித்தால் உலகத்திற்கு நன்மை நடக்கும். ஆனால் அதே சமயத்தில் கொடிய அரக்கனுக்கு வரம் கொடுத்தால் இவ்வுலகத்திற்கு தீமையே அன்றி நன்மை எதுவும் நடக்கப் போவதில்ல அப்படின்றத உணர்த்த சரஸ்வதி தேவியோ கொடிய அரக்கனின் நாவன்மையை பறிச்சிடுறாங்க. அதனால் அவனால் சிவபெருமானிடமிருந்து எந்த ஒரு வரத்தையும் பெற முடியாத சூழ்நிலை உருவாகுது. இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட கோல மகரிஷியோ சிவபெருமானின் தரிசனத்தை நேரில் கண்ட மகிழ்ச்சியில் தனக்காக எதுவும் கேட்காமல் நான் எப்படி உங்கள் தரிசனத்தை நேரில் கண்டு மகிழ்ந்தேனோ அதே போன்று இந்த உலக மக்களும் உங்கள் தரிசனத்தை கண்டு மகிழ வேண்டும் என்று வரத்தை கேட்கிறாரு. இதனை கேட்டு மகிழ்ச்சியடைந்த சிவபெருமானோ இத்தனை காலம் கடுமையான விரதம் மேற்கொண்டு தவம் இயற்றி தன்னை நேரில் கண்டும் தனக்காக எதுவும் கேட்காமல் உலக மக்களின் நன்மையை கருதி வரம் கேட்கும் இந்த கோல மகரிஷியின் நல்ல எண்ணத்தை உணர்ந்த சிவபெருமான் மகரிஷியின் விருப்பத்திற்கு இணங்கி அங்கேயே சுயம்புவாக உருவாகிறாரு. இவர் சுயம்புவாக உருவான பின்பு கோல மகரிஷி சிவபெருமானிடம் ஐயனே, நீங்கள் தனியாக இருக்கும் பட்சத்தில் தாயாரும் உடனிருந்தால் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாரு. இதனை கேட்ட சிவபெருமானும் சுயம்புவாக உருவான தன் தலையில் மீது ஒரு தங்க ரேகையை உருவாக்குறாரு.
அந்த தங்க ரேகையின் இடப்பக்கம் சரஸ்வதி மகாலட்சுமி பகவதி அம்மன் அம்சம் பொருந்திய முப்பெரும் தேவியர்களும் வலப்பக்கம் முப்பெரும் தேவர்களும் இருந்து உருவமாக இல்லாமல் அருவமாக இருந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு நன்மையை வாரி வழங்குவாங்க அப்படின்னு சொல்றார் சிவபெருமான். கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் தலத்தில் பத்மாசனத்தில் அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கும் பகவதி அம்மனின் முன்பு அமைந்து காணப்படும் இந்த சிவபெருமானுக்கு தினமும் அதிகாலை பூஜை வேளை சிறப்பாக நடக்கும். நாமும் நேரில் சென்று இந்த அம்மையப்பனின் வரத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவோம். நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.